கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம விதைக்கப்படும் வாழ்வு அப்படின்ற தலைப்புல எலிசா அக்னியோ அப்படின்ற ஒரு மிஷினரியை பத்தி இன்னைக்கு நாம பார்க்கலாம். நம்மளோட இந்திய தேசத்திற்கு பக்கத்தில் உள்ள நாடு தான் இலங்கை. இந்த நாடு நாலா பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கனால இது ஒரு தீவுன்னு அழைக்கலாம். கடல் கடந்து வாணிபம் செய்கிறவங்க பெருகியிருந்த காலத்தில் சுவிசேஷத்தை இலவசமாக இலங்கைக்கு கொண்டு சென்றவர் தான் அக்னியோ. அமெரிக்கா நாட்டில் பிறந்த இவங்க தன்னோட 8 வயதிலேயே கிறிஸ்துவோட பணிக்காக தன்னை தயார் செய்து வந்தாங்க. அதுக்கப்புறம் 32 வயது வரை தன்னோட கல்வி பணியை நியூயார்க் நகரத்தில் முடித்தாங்க. ஆண்டவரோட சத்தம் தன்னோட காதல துணிக்க இலங்கை நாட்டை நோக்கி கிறிஸ்துவோட பணிக்காக 1839வது வருஷம் சுவிசேஷ வீராங்கனையாக புறப்பட்டு போனாங்க. அங்கே போய் கல்வி கூட ஒன்றோட முதல்வராக தன்னோட பணியை ஆரம்பித்தார். 41 வருஷம் அந்த பள்ளியிலேயே தன்னோட பொறுப்பை நல்ல சிறப்புடன் ஏற்று நடத்தினாங்க. தான் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பெண் பிள்ளைகளோட குழந்தைகளுக்கும் அவங்களோட பேர பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க ஒரு மாபெரும் பணியை மன நிறைவுடன் செய்து வந்தாங்க. இதனாலேயே இவங்களை 1000 பெண் குழந்தைகளின் அம்மானு அன்புடன் அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த காலத்தில் இவர் செய்த பணி ரொம்பவுமே சிறப்புடன் பாராட்டப்பட்டுச்சு. இவர் கல்வி பணி மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவோட ஒவ்வொரு வார்த்தைகளையுமே எல்லோருக்குமே கற்றுக் கொடுத்தாரு. இதனாலேயே சுமார் 600க்கும் மேற்பட்ட இளம் அக்னியோக்கள் உருவானாங்க. ஒவ்வொரு நாளுமே தான் கற்றுக் கொடுத்த மக்களை சென்று பார்த்து அவங்களோட தினமும் பேசுறது ஒரு வழக்கமாக இவங்க வச்சுருந்தாங்க. அவங்களில் நிறைய பேர் அவர் கற்றுக் கொடுத்த நிறைய பேர் ஆசிரியராகவும் பிரசங்கியர்களாகவும் மருத்துவர்களாகவும் வக்கீல்களாகவும் பிரபல தொழில் செய்கிற ஒரு பெரிய பெரிய தொழிலில் இருக்கவங்களாக மாறி வந்தாங்க. அக்னியும் இந்த அளவுக்கு எல்லோரையுமே உயர்த்தி வச்சுருந்தார். 43 வருஷம் இலங்கையிலே தங்கி அங்கேயே ஊழியம் செய்து கிறிஸ்துவுக்களாக நித்திரையடைந்தார். நாமளும் அக்னியும் மாதிரியே தான் இருக்கணும். ஒரு பெண் மிஷினரியான இவங்க எத்தனையோ பெண் பிள்ளைகளை வந்து அவங்கள போலவே எழுப்பியிருக்கிறாங்க. அப்புறம் நாமளும் இதே போல் நிறைய பேரை எழுப்புறதுக்கு ஆயத்தப்படணும். நாமளும் இன்னைக்கு கேட்ட இந்த மிஷினரி கதையை இல்லை நம்மளுடைய இருத்தத்தில் தியானத்து கொண்டு வந்தபடி நடக்கலாம். நாளைக்கு இன்னொரு ஒரு மிஷினரி கதையில் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.